Shri Gurubhyo Namaha. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த எபிசோடுக்கு பல ரிவ்யூ எபிசோடுகளாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, இவர் எப்போ கிளப் ஹவுஸ் விட்டு இங்கே வருவாருன்ட்டு. அந்த நம்ம கிளப் ஹவுஸ் புகழ் கிசாமி வந்திருக்காரு. வணக்கம் கிசாமி. நான் எங்கப்பா கிளப் ஹவுஸ் பக்கம் அதிகமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் வணக்கம் டோபிராமா. வணக்கம். நம்மளோட ஷோ இயக்குனர், அப்புறம் நம்மளோட முக்களத்து சொத்து, அப்புறம் வன்னி இனத்தின் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நம்மளோட நாடார் இனத்தின் தமிழிசை ஆகிய 01 வந்திருக்காரு. வணக்கம் 01. வணக்கம் வணக்கம் ஆசிரமா கிசாமி டோபிராமா. அவர் நம்மளோட ரிவ்யூ ரெகுலர் ஆயிட்டாரு கிசாமி. ஊர்ல இருக்கிற எல்லா ஜாதி பேரையும் சொல்லியாச்சு, அவன் மண்டையை பிச்சுட்டாலேன்னு தானே இந்த இன்ட்ரோடக்ஷன். நடக்கட்டும் நடக்கட்டும். இல்ல இல்ல, அப்ப பேரறிஞர் அண்ணாவோட ஜாதியை பத்தி நீங்க ஏன் பேசவே இல்லை? இன்னைக்கு படமே அது சம்பந்தப்பட்டதுதான். காஞ்சிபுரம்னா ரெண்டு பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. என்னது? ஒன்னு பட்டு, இன்னொன்னு அண்ணாத்துறை. இன்னும் அந்த சாதி தான், இன்னும் அந்த சாதி என்ன இலக்காரமா போச்சா? இப்போ இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது செங்கல் மிதக்குமா? மிதக்கும். எங்க மிதக்கும்? மிதக்கும். ராமர் அப்படிதான் பாலை கட்டினாரு. இல்ல இப்ப தமிழ படம் மாதிரிதான் செங்கல் மிதக்கும். இப்ப தமிழ் அச்சக அச்சக அச்சகன்னு பாடப்பட செங்கல் மிதக்குன்னே இருக்கும். அதாவதுங்க மேட்டர் என்னன்னா, மிதக்கும் செங்கல்னாலே இந்த படம் தான் எனக்கு இனிமேல் ஞாபகம் வரும். அது என்ன ஏதுங்கிறத உள்ள பார்ப்போம். அதாவது இந்த படத்தை ஒன்லைனா என்ன, இந்த படத்தை ரிவ்யூ டீட்டெயிலாக பார்க்குறோம். இது என்ன ஒன்லைன் அப்படின்னு பார்க்கணும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஒரு டிக்டாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னடா காஞ்சி போன மாதிரி இருக்கிற அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். டேய் நானா காஞ்சி போன மாதிரி இருக்கிறேன், காஞ்சிபுரக்காரன்டா நான் அப்படின்னு சொன்ன ஒரு பிஜிஎம் போடுவாங்க. நல்ல பசங்க நாங்க, காஞ்சிபுரத்துக்காரங்க நாங்க. இந்த இவன் சொல்லுவான்ல, அவன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு என் பேர் ஏதோ ஒரு பேர் சொல்றா, டி இதெல்லாம் பவராவே இல்லையடா அப்படிம்போல. அந்த மாதிரி காஞ்சிபுரம் எல்லாம் ஒரு ஊர்னு அதை ஏட்டா பெருமையா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் பவராவே இல்லையடா, போர்ஸாவே இல்லையா காஞ்சிபுரம். இங்க பாருங்க காஞ்சிபுரம், கும்பகோணம், தருமபுரி. எப்படி இருக்க தருமபுரி? வன்னியா தருமபுரி. இங்க பாருங்க, தருமபுரிக்கா பேச்சே கேட்க மாட்டாங்க. ஏன்னா படிப்பறிவு இல்ல, படிப்பறிவு இல்ல, கேட்க மாட்டான். இங்க பாருங்க, அதாவது இந்த படத்துல பல விதமான பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இப்ப பாதியை காட்டும் போது காஞ்சிபுரத்துக்கு இங்க ஒரு பிரச்சனைடா, நம்ம ஊருக்கே கெட்ட பேர் கொண்டு வர மாதிரி பட்டுல பாலிஸ்டர் மிக்சிங் பண்ணி வந்துனுக்குறான்டா அப்படின்னு. என்னடா அவனை போய் கேட்கலாம்டா அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்போ இது ஒரு பஞ்சாயத்தை நேற்று வரைக்கும் அவனுக்கா இருந்துச்சா? இது இங்க பாருங்க, ஒரு ஏரியால இங்க பாருங்க, இந்த ஏரியால தண்ணி தராம பிரச்சனை பண்றாங்க மச்சான், ஜனங்கள்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, வாடா ஹீரோ போய் தண்ணி கேட்க போறாங்கன்றது ஓப்பனிங் நல்ல ஒரு சீக்வன்ஸ். இல்ல இல்ல, அதாவது பட்டுத்தறிங்கிறது நம்ம தமிழர்களுடைய குல வழக்கம், ஒண்ணு குலத்தொழிலுங்க. அவர் இப்ப நீங்க இந்த படத்துல நிறைய இடத்துல குலத்தொழில், குல வழக்கம்ங்கிற பேர்ல அவங்க தாத்தா பட்டுத்தறி நெஞ்சாராம், அப்புறம் பேரன் பட்டுத்தறி நெய்ய போறானாம். இந்த குல வழக்கம் குலத்தொழிலுங்கிறதையே இந்த உண்டியல் வச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த குல வழக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்னு வருவாங்க. அதே மாதிரி ஒரு தாத்தா பின்னாடியே கை கட்டிட்டு இதாவது அவனுக்கு செஞ்சு கொடுப்பா, அதை செஞ்சு கொடுப்பா அப்படின்ட்டு இன்னொரு கிழமை அப்படியே ஒருத்தன் பின்னாடியே கை கட்டிட்டே வருவான். அதாவது உண்டி, அதாவது ஆரம்பத்திலேயே ஒரு உண்டியல் வச்சுக்குவாங்க வம்சத்துக்கு. இது பாருங்க, 1900 எனக்கு தெரிஞ்சு 70 வந்த கதை தான். ஒரு முதலாளி இருப்பான், அவன் தான் ரஜினியோட அப்பா. ரஜினி குழந்தையா இருக்கும்போது ரஜினியோட அப்பா கிட்ட வேலை செய்யறவன் ரஜினியோட அப்பாவை ஏமாத்திட்டு அவன் பணக்காரன் ஆயிடுவான். பின்னால அவங்க அப்பாவோட இவன் ஏழையா இருப்பான். வளர்ந்து அவனோட ஏமாத்தினவனோட இவன் எப்படி பணக்காரன் ஆகுறாங்கிறதுதான் கதை. சரி, இது நல்லா எடுத்துக்கலாங்க. ஹீரோயின் இவன் எப்படி ட்ரீட் பண்றான்? நீங்க நல்லா எடுத்திருந்தீங்க, நீங்க இப்படி பேசுவீங்களா? வித்தியாசமா எடுக்க பேசுறீங்க. அப்படி அதுல வேற இப்ப பாதினாவுக்கு ஒரு இன்ட்ரோ, அதுக்கு முன்னாடி இது எப்படிப்பட்ட இதுனா, மாமனாருக்கு பிறந்த குழந்தையையும் தனக்கு பிறந்த குழந்தையையும் ஒன்னா வளர்க்குவோம் அந்த அம்மா. அது அது ஒரு விஷயம் சொல்றேன். அதாவதுங்க அந்த மாமனார் குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஒரு மேட்டர் ஒண்ணு சொல்றாங்க. இப்ப என்ன, அப்பதான் ஆர்த்தி எடுப்பாங்க இப்பா தமிழ அப்பாக்கும் அந்த அவனோட அம்மாக்கும் ஆர்த்தி எடுக்கும்போது இந்த அம்மா வேற பிரெக்னெண்டா இருக்குன்றதே அவ்வளவா கவனிக்கல. அப்ப அந்த அம்மாவுக்கு டக்குன்னு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க, அந்த அம்மா இறந்து போயிடும். இது பாத்தீங்கன்னா எவ்வளோ அந்த அம்மா எவ்வளோ பாருங்க, இவங்களுக்கு பிறக்காத குழந்தை இவங்க குழந்தைய வளர்க்குற அளவுக்கு தியாக அம்மாவா இருக்காங்கன்ற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ருங்க, அதாவது ஓல்டு ஏஜ்ல அந்த அம்மா பிரெக்னென்ட் ஆக்கி டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஏன்னா 1000 காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்க. ஒரு வயசு மீறி ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா, அதுவும் அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகும் போது. இல்ல இதை கேளுங்க, இப்ப பாதி எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகுறப்ப அவனுக்கே 30 வயசு. ஒண்ணு அந்த அம்மா வயசான காலத்திலேயே இந்த அம்மாவை விடாம டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்படி இல்லைன்னா அம்மா இப்ப பாதி எங்க பாட்டி குழந்தையா இருக்கும் போது பாட்டிய டார்ச்சர் பண்ணிருக்கான். ஆனா நீ நான் சொல்றேன்டா, நீ ஊருக்குள்ள பெரிய மனுஷனே கிடையாதுடா. பெரிய மனுஷன் பண்ற வேலையாடா, நீங்க பெரிய மனுஷன் பண்ற வேலையாது என்னடா அப்படின்னா, நீங்க இப்ப கேட்டீங்கன்னா ஆதினா வந்து அங்க ஒரு இடத்துல டக்குன்னு நமக்கு ஒரு பாட்டை போடுவாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இப்ப வந்து ஆரம்பிச்சதுல இருந்து கச கசன்றதுக்கு என்னடா இது குடும்பம் மானகட்ட பொண்டையா இருப்பான், பெரிய மனுஷங்கிறான் மானகட்ட பொண்டையாட்டம் நடந்துக்கிறானேன்னு யாராவது நினைச்சிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்றாங்க, கோயிலுக்கு முன்னாடி நிக்க வச்சு உண்டியெல்லாம் பிரிக்க வச்சு என் பேரனை தெரியுமா, அவன் இப்படி தெரியுமா, அவன் டியோல வருவான், அவன் வேற மாதிரி இந்த மாரி அந்த மாரி வேற மாரின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தவொன்னா நம்ம ஆதியண்ணா வராரு ஒரு பைக்ல வந்து. யாரும் இந்த படத்துல எந்திரிச்சு போட யாரும் இந்த வரதராஜ பீட பார்க்கவா வந்தோம் அப்படின்னு யாரும் நினைச்ச கூடாதுன்னு சொல்லி, அப்ப என்ன பண்றது, இருக்கு சில்ற எடுத்து சதவீதம் மிடில் கிளாஸ்டா கொலா மாசுடா, எப்போதுமே கொலா மாசுடா மிடில் கிளாஸுக்கு ஒரு ரூம்பு சுவையாக உள்ளது அப்படின்னு ஒரு ரூம்பு விட்டோம்னா அந்த மிடில் கிளாஸ் பாருங்க, அந்த மிடில் கிளாஸ் காரணங்க உடனே இல்ல அவனுக்கு கண் எல்லாத்தையும் அப்படியே இழி சுத்துது, ஹிப்னடைஸ் ரவுண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி சுத்துது. மிடில் கிளாஸ் நாங்க எப்போதுமே கொலை மாசு தாங்க, உடனே அந்த கண்ணு சுத்துது. அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டானுங்க. இப்போ படம் முடிஞ்சுதான் அந்த ஹிப்னடைஸ் ரவுண்ட் போயிருக்கும். அந்த அவன் பாருங்க நேக்கா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே, அவன் ஃபர்ஸ்ட் பார்ட்டே அச்சக்க வச்சிருக்கலாம், ஆனா வைக்கல. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே மிடில் கிளாஸ் சப்பி விட்டதுனால அவனுக்கு அந்த போதை மயக்கத்திலேயே இருக்கானுங்க. நம்ம ஊர்ல இந்த ரிஸ்க் எடுக்காத அது மட்டும் பூரா சேர்ந்து மிடில் கிளாஸ்ங்கிற ஒரு கேட்டகரியில போய் ஒளிஞ்சுக்குவானுங்க. பாத்தீங்கன்னா நாங்களாம் ரொம்ப பாவம் எல்லாமே பண்ணுவானுங்க, அந்த மிடில் கிளாஸ் இதுல போய் ஒளிஞ்சுப்பானுங்க. அவனுங்களை வந்து குஷிப்படுத்திட்டா போதும். என்னடா இந்த இது சொல்லுவாங்கல்ல, நம்ம விஜய் சிவகார்த்திகேயன் படத்துக்கு சொல்லுவானுங்க, என்ன நீ ஆவுன்னு எதா இருந்தாலும் எங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம் எங்க தலையில கட்டுற அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி இது மிடில் கிளாஸ் படம் இல்லைங்க. அதாங்க மிடில் கிளாஸ் படம் எல்லாம் இருக்கட்டும்ங்க. நீங்க என்னடா நீங்க வந்து என்ன வரதராஜன் வந்து என்ன பீலோ ஃபைலா நீங்க ஒருத்தர் நீங்க கிசாமி கேட்கற மாதிரி கேட்கலாம், இல்ல நீங்க கேட்கற மாதிரி என்ன அவன் பெரிய மனுஷமா நடந்துக்கிறானாங்களாம். நான் என்ன சொல்றேன், என்னங்க எவ்வளவு வயசுல பர்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நார்மலைஸ் பண்றேன்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கலாம். இது என்னடா பிக்காளி குடும்பமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க அப்படி சொல்லும் போதுதான் இப்ப நான் சொல்றாரு, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும், நான் என்ன பின்னாலும் நான் வந்த பின்னாலும் நாம் சேர்ந்த பின்னாலும் சொந்தமும் பந்தம் பேரு சொல்லும். என்னப்பா அதுக்கப்புறம் என்ன பாட்டு பசீரோ இந்த பாட்டை தொடர்ச்சி பாடப்ப லிரிக்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டு அத நீதானே சாமி, இங்க நிலவுகள் பல கோடி, ஆனா நீதானே பூமி, ஓ அப்படின்ட்டு தொடர்ச்சியா நம்ம பாடி இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்குள்ள கொண்டு வராருங்க. உங்களுக்கு புரியுதா எமோஷன்? புரியுதா உங்களுக்கு? யார் என்ன சொன்னாலும் நான் வராருங்க. அந்த அப்படி பிடிக்கிறாரு, சுருதியை பிடிக்கிறாருங்க. இப்ப சுருதி தானே அந்த படத்துல இருக்கு ஹீரோயின் பேரு. ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா சுருதி தான் நினைக்கிறேன். ஆமாப்பா. இங்க பாருங்க இப்ப நான் படத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா 5 பார்ட் கிசாமி டோபிராம ஜீரோவன். ஓகேவா? First வந்து முதல் பாட்டு பழகிக்கலாம், கிவ் யுவர் நேம் அண்ட் யுவர் நம்பர் கேர்ள் லவ், சரிங்களா? அப்புறம் தமிழுக்கு ஒரு பிரச்சனை, கலாச்சாரத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஆம்பளை 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 மாறுவார், சரிங்களா? அப்புறம் படத்துல வில்லன் ஒரு கார்பரேட் கிரிமினல், அப்புறம் பெரிய டெக்ஸ்டைல் முதலாளி அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க இல்லையா? அதே மாதிரி அதான் பெரிய முதலாளி, பெரிய ஒரு கை, பணக்கார கை அப்படின்னு ஒருத்தனை காட்டுவாங்க. அவன் வந்து காட்டுன தீமைதான் வெல்லும் அந்த பாட்டு அவருக்கு. அப்புறம் மீதி இருக்க பாட்டுக்கு வந்து என்னன்னா அந்த நம்ம சொந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு போட்டுட்டு அப்புறம் அந்த இது யார் என்ன சொன்னாலும் யார் என்ன வந்தாலும் அந்த பாட்டு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல மியூசிய முறுக்கு மியூசிய முறுக்கு, அவ்வளவுதான். இந்த 5 பாட்டுங்க. இதை நீங்க போட்டுதான் டெம்ப்ளேட் இப்போ இந்த பாடல்களோட தீம்குள்ளதான் இந்த படங்கள் வரும். இந்த மிடில் கிளாஸ்ரா கொலமாசுரா மட்டும் இல்லைங்க இந்த படத்துல உள்ள விஷயம். அந்த ஹீரோயின்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும் போதே கூட எடுத்துக்கங்களேன், அந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம், என் கிளாஸ் என்ன உன் கிளாஸ் என்ன தெரியுமாடா, என் டிரைவருக்கு 20,000 சம்பளம், நீ என்னடா 5,000 சம்பளம் எங்கேயோ போய் வாங்குறேன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ஹீரோயின் கூட ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்கும் போது நேரா வந்து டே அவன் தெரியாமங்க, நான் தப்பா சொல்லலைங்க, அவன் உழைப்ப நான் தப்பா பேசல, ஆனா தெரியாம உழைப்புல முன்னேறிட்டாங்க அவன், சரியா? அந்த ஒரு தான் நான் சொல்றேன், அந்த ஒரு தடவை அவன் உழைப்புல முன்னேறினதுக்கு நம்மளை போட்டு 3-4 படம் படாப்படுத்துறான். டேய் என் சட்டை தெரியுமாடா ஏன் சொந்த காசு, என் பேண்ட் தெரியுமாடா ஏன் சொந்த காசு, என் வாட்ச் தெரியுமாடா ஏன் சொந்த காசு, இதையே வேற வேற படத்துல வெவ்வேறு மாதிரி சொல்றாங்க. அடி வாங்கியிருக்கான் இவன், எங்கேயோ ரொம்ப செமத்தியா அடி வாங்கியிருக்கான் யார்கிட்ட. ஆமா ஆமா ஆமா. இல்லப்பா இதுல அந்த வரதராஜன் கேரக்டர் இருக்குல்ல, எனக்கு அதுதான் உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த இவனை வந்து புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க, இப்பா பாதியை புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க. அப்ப ஐயோ வரதராஜன் வராரு வரதராஜன் வராரு எதிர்த்து எதிர்த்து அப்படிங்கிறதும், டேய் 40 வயசுல குழந்தை பத்திட்டு நீ எல்லாம் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரிதான் இருக்கு. எந்திரிச்சு எந்திரிச்சு நில்லுங்கிறது, இவர் வந்து மிரட்டுறது, பட்டு உற்பத்தி நாங்கெல்லாம் தெரியுமா எங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க தட்டி கேட்காம இருக்க மாட்டோம். இப்ப அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் எல்லாம் எந்திரிச்சு நின்றுக்குவாங்க. இது எப்படி இருந்ததுன்னா எனக்கு இந்த ஈஸ்வரன் படத்துல போலீஸ் சீன் வரும்ல, எனக்கு அதுதான் ஞாபகப்படுத்திட்டு அவனே கோயில்ல டோக்கன் வாங்குறவன்டா அவனுக்கு என்னடா இவ்வளவு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. ஏன் இவ்வளவு, ஏன் நீங்க நீங்க இங்க இவ்வளவு எக்ஸாம்பிள் எல்லாம் போறீங்க, நீங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கஞ்சி தொட்டி போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க காஞ்சிபுரம் நெசவாளர்கள் எல்லாம் சேர்ந்து, கஞ்சி தொட்டி போராட்டம் நடத்தினாங்க. ஆமா 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 2004, 2005ல. ஆமா, எதிரில் அதிமுக பிரியாணி சப்ளை பண்ணி அந்த போராட்டத்துக்கு எதிர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தான். இந்த நிலைமையில இருந்தவங்களே நெசவாளன்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல வந்து இங்க பாருங்க, வெளில வந்து ஸ்மக்லிங் பண்ணல, ஒரு கடை போட்டு புழைச்சுக்கிட்டாங்க, ராஜப்பட்டு வித்து புழைச்சுக்கிட்டான். என்ன உடனே நீ வந்து ஒழுங்கா சம்பளம் தரதில்ல, நீயா நானா பாத்துக்கலாம், உழைப்பதான் நமக்கு முதல்ல, ஆட்கள் கூட வரணும், அவன் சம்பளம் தராது, சம்பளம் ஒழுங்கா கூடன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு, நான் இனிமே பட்டு தெரிய நெய்ய மாட்டேன், நான் வந்து ராஜா இதுல என்னன்னா ராஜாக்களுக்கு மட்டும் தான் தைப்பேன், மத்த யாருக்கு நான் பெருமைங்கிற நானு, அது நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னா வித்துட்டு போக வேண்டியது தானே. இல்ல நான் நம்ம குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், நம்ம ராஜாக்களுக்கு மட்டும்தான் நம்ம, பாருங்க ஒரே விஷயம். அவன் வேற ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவான் அந்த வில்ல, எங்க தாத்தா கூட எங்களுக்கு தான் நெய்யணும், ஏன்னா 20 வருஷத்துக்கு அப்படிப்பட்ட. அதுதான் அது என்ன சொல்றாரு கோர்ட்ல, இந்த படத்திலேயே ஒரு சீன்ல லாயர் சொல்லுவாரு, இப்பதெல்லாம் பண்ண முடியாதுங்க, ரூல்ஸ் ரெகுலேஷன்ல எப்படியோ இருக்கு, பாண்டட் லேபரு கொத்தடிமைய எல்லாம் வைக்க முடியாதுங்க, சட்ட அனுமதி கிடையாது, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட முடியாதுங்க அப்படின்னு சொல்லுது. மோகன்ஜியாட்ட தற்குறியா இருந்திருக்காருன்னு அர்த்தம். படிக்கல, இங்கிலீஷ் படிக்க தெரியாதுனே, கேமரா வைக்கணும், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கேமரா வைக்கணும்னு படம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஐயோ 10-15 வருஷம் கேமரா வச்சு 5 வருஷம் ஆகுதுரா அப்படிம்பாங்கல்ல. அதான் நீங்க சொல்ற மாதிரி கேமரா வைக்கணும், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கண்டிப்பா வைக்கணும்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் எல்லாம் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அங்க பார்த்தா டிவிஆர் வச்சு 20 வருஷம் லூசு பாயில அப்படி. அது மாதிரி இங்க பக்கத்துல இருக்க 20 வருஷத்துக்கு மேல பாண்டர் லேபர் அக்ரிமெண்ட் போடும் போது பக்கத்துல இருக்க லாயர்ட்ட விசாரிச்சு முடிஞ்சிருக்கு மேட்ரு. இது வருஷமா சபதமா வேற கொண்டு போயிட்டு என்கிட்ட வந்து அவன் பாண்டுல கையெழுத்து வாங்கிட்டான். நான் நெய்ய மாட்டேன். ஐயோ பையன் சொல்லுவான், ஐயோ கிழட்டு வேலைக்கு போடா அப்படி. இல்ல அவன் என்னைக்கு கையெழுத்து வாங்கினாலும் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு எங்க 20-25 வருஷமா சும்மாவே உட்காந்துருக்காங்க. அவன் மீசையை முறுக்கிக்கிட்டு எங்க இது இந்த கதையில ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? நீங்க இந்த கதையை பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்குங்க இந்த கதை. அதாவதுங்க 01 ஒரு விஷயம் சொன்னா செக் ஆஃப்ஸ் கன்னுன்னா என்னதுங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல போய் ராஜப்பட்டுன்னு கேட்பாங்க. அந்த ராஜப்பட்டு அப்ப அவனுக்கு என்னன்னு தெரியாது. பின்னாடி அந்த தாத்தா செஞ்சுதான் ராஜப்பட்டுன்னு சொல்லி அவங்க கிட்டே ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு பட்டை விற்பான். அப்ப முன்னாடி ஒரு வெச்ச மேட்ரு பின்னாடி யூஸ் பண்ற அந்த ஒரு எலமெண்ட் தான் செக் ஆஃப்ஸ் கன்னு. சரி இருக்கட்டும், ஓகே ரைட்டு, ராஜப்பட்டு ஏரியால அது ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கலாமே. என்னோட கேள்வி என்னன்னா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த படத்தோட கதையை வடிவமைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ஏன் இந்த ஸ்பெசிபிக்ங்கிற வார்த்தையை அழுத்துறேன்னு சொன்னா, இவங்களோட அப்பா வந்து சென்னையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு சென்னையிலேயே இருந்து இங்க உழைச்சி இவங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். சரியா, இவங்க தாத்தா வந்து பட்டு நெய்கிறாரு இங்க இருந்து, ஓகே காஞ்சிபுரக்காரரு ரைட்டு. இவனோட பாட்டியோட பையன் இவனோட இவங்க அம்மாவை வளர்க்குறாங்க. அவன் வந்து இவனோட சித்தப்பன் சின்ன வயசுல இருந்தே கூப்பிடுறான். 2 பேரும் ஒன்னா வளர்றாங்க. ஆனா இந்த கதை எல்லாம் கேட்கும் போது அவங்க அப்பா வந்து ஏன் சரி நான் என்ன கேட்கறேன், அவங்க இவன் கூட பிறந்து சித்தப்பாவை இவங்க கூடயே வளர்றதுனால இப்ப இது இந்த கதைக்கு எப்படி இது வந்து உதவுது? அதை சொல்லுங்க யாரு. இவங்க அப்பா சென்னையில வேலை செய்யறது எப்படி கதைக்கு உதவுது? ஏங்க படத்துல 1000 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை விட்டுட்டு இந்த ஓட்டையை மட்டும் நீங்க வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சா என்ன சொல்றது? நான் சொல்றேன், லிரிக்ஸ்னா இவனு யாரும் அந்த கானா பாடுறீங்களே வருவாங்க, வந்திருப்பாங்க ஆரம்பத்துல வந்திருப்பாங்க. என்ன ஏதாவது ஒண்ணு ஒரு லைன் சொல்லுங்களேன் அப்ப அப்படின்னு. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, சிவகுமாருக்கு சித்தப்பா அப்படின்பாங்க. அப்படின்னா சித்தப்பா ஒரு கேரக்டர் வேணுமே அப்படின்னா, ஏன் வேணாம் அவங்க தாத்தனுக்கு ஒரு குழந்தைய உருவாக்கிக்கலாம் அப்படின்னு ஊக்கனால்தான் இந்த சித்தப்பா கேரக்டர். இந்த ஒரு வயசான காலத்துல சிலுமிசம் பண்ண சம்பவங்கள். இதுல என்னோட கேஸ் சொல்லவா, இது வந்து அவனோட சொந்தக்காரங்க கதைங்கிறேன் நான். இந்த மாதிரி கேடு கட்டவன் எல்லாம் இவன் சொந்தக்காரனா தான் இருப்பான். ஏன்னா இது பாருங்க, இந்த திருப்பூர் கிட்ட இந்த மாதிரி இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த நூல் நெய்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டு கிடப்பானுங்க. அந்த நூல் நெய்கிற கார்மெண்ட்ஸ்கார தாத்தாவை வச்சு இவன் பட்டு நெய்கிற கதையை நைஸா மாத்திட்டாங்க. இவன் கோயம்புத்தூர்கார, திருப்பூர்ல கண்டிப்பா சொந்தக்காரங்க இருப்பாங்க. இவன் நெருங்கின சொந்தக்காரங்க கதைஞ்சது சரிங்களா? அதனால அவ்வளவு கண்டுபிடிச்சிருவானுங்க. அப்படியே இந்த நெசவாளர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுத்துரு. நெசவாளர்கள் மேட்ரே படத்துல 5 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோப்பா இதுக்காக நீ வந்து படத்துல மற்றதெல்லாம் அச்சக்க 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 அச்சக்கன்ற மாதிரி. அதுவும் ஒரு மேட்ரு, இந்த ஒரு பார் சீன் ஒண்ணு வருங்க. ஹீரோயின் வந்து கூட்டு போயிட்டு டிரைவரா சேர்த்துக்கிட்டு அவனை புள்ளி பண்றது எல்லாமே வந்து மன்னன் படத்துல இருந்து வர நிகழ்ச்சிகள் காட்சிகள். இவனே திருப்பூர் சித்தப்பா கதை எடுத்துக்கிட்டு இருக்கான். 15 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் எங்க அண்ணன் தாங்க இப்ப தமிழாதான். இப்ப இருந்தே எடுக்க ஆரம்பிச்சாதான் நான் அடுத்து வர முடியும். 15 வருஷம் இருப்பானே. அதாவது எங்க பாருங்க, அது பாருங்க, ஹிப்ஹாப் தமிழாங்கிறது வந்து HIP அப்படின்னு வரும் தெரியுமா அந்த சூப்பர் ஸ்டாருக்கு. அந்த மாதிரி 20 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைங்க எல்லாம் பெரிய அளவு தியேட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த HIPன்னு வரும்போது பின்னாடி வந்து டன் டக்கர டன் மியூசிக் வரல. அவனுக்கு வந்து அச்சக்க 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 மியூசிக் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பாப்பாங்க பாருங்க, நம்ம குழந்தைங்க பாப்பாங்கன்றீங்கல்ல, அன்னைக்கு போட்டு அவனை கிளி கிளின்னு கிளிப்பாங்க. அதுவும் கூட சேர்ந்து அத நீங்க பாத்துங்க. அவங்க ரிவ்யூலதான் பாப்பாங்க. அதான் நீங்க சொல்ற மாதிரி இல்ல அந்த சிவகுமார் சித்தப்பா பத்தி நம்ம 5 நிமிஷம் ஒதுக்கி பேச போறோம், அது இருக்கு அவனுக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி இந்த ADMK கவுன்சிலர் மாதிரி ஒருத்தனை காட்டுவாங்க, கவுன்சிலர் தம்பி ஒருத்தன். அதாவது இந்த ஒரு பாருக்கு ஹீரோயினை கூப்பிட்டு போவான். அப்ப பாருக்கு இந்த ஹீரோயினை கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போன உடனே அங்க என்ன ஆயிருது, அங்க ஒரு கவுன்சிலரோட தம்பியோ பையனோங்கிற மாதிரி ஒரு கேரக்டர், கவுன்சிலர் தம்பி கேரக்டர் தான் நினைக்கிறேன். அவனுக்கும் ஹீரோயினை பிடிச்சி வம்புலுக்கு ஆரம்பிச்சிடறான். வழக்கம் போல அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க அவளோட முறை பையன் வந்து ஓடி போயிடுவான். எஸ்கேப் ஆகி எடுத்த உடனே அவனை பிடிச்சி வழுக்க டைம் போட்டோலாம் எடுத்து அவன் போன் எடுத்துட்டு ஓட பாப்பா டெலீட் பண்றதுக்கு. அப்ப ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க ஃபுல்லா சுத்தி. அப்ப வந்து எங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் இல்லைங்க அந்த பொண்ணு சொல்ல, பின்ன என்ன இதுக்குல நீ பத்னியா வேஷம் போடுற நீ பப்புக்கு வந்துட்டு அப்படின்னு அவன் சொல்ல, டக்குன்னு இப்ப அப்ப நான் இங்க வந்து தம்பி இதெல்லாம் தப்புன்னு சொல்றாரு. உடனே நீங்க நம்ம டக்குன்னு ஒரு வார்த்தை வரும், டே நீயே கிளப்ல மப்பல பாட்டு எழுதுன புண்ட நீ எல்லாம் அதை பேசலாம் வாடான்னு சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, நானே சென்னைக்கு இப்படிதான் முதல் தடவை வந்துட்டு விவரம் இல்லாம கப்புல மப்புல என்ன பாடிட்டேன், ஆனா இப்ப நான் திருந்துட்டேன், நான் தசு இப்ப நான் திருந்துட்டேன் பாருங்க பிரான்ஸ் அப்படிங்கிறான். அவன் அவன் இதுக்கா இங்க பாருங்க ஒரு மேட்டர் சொல்றேன், ஹீரோயினா பார்ல வம்புலுக்குற சீன் எதுக்கு வச்ச, என் பேரை கிளியர் பண்ணிக்க தானே வச்சேன், இவன் அடுத்த மோகன்ஜி ஏ நான் இந்த ஜாதி வெறின்னு ஊரை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவனு ஒரு காட்சி அமைச்சுக்கிட்டு இவன் பஞ்சாயத்து எல்லாம் கிளியர் பண்ண பாக்குறான். நம்ம இது இந்த எப்பா இது எப்ப ஒண்ணுமே எது எப்படியோ என்னடா பார்ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட சம்மந்தம் இல்லாம வம்புலுக்குறான போட்டோ எல்லாம் எடுத்துன்னு பாக்கும்போது அநேகமா இது வந்து 2011 to 2020 நடந்த காட்சி. அந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்குல்ல அது வந்து இங்க பாருங்க அது வந்து லைட்டா அந்த அந்த வில்லனே பாத்தீங்கன்னா லைட்டா வந்து நம்ம விஜய் சேதுபதி மாதிரிதான் இருந்தான். அந்த வில்லனோட பொண்ணு வந்து லைட்டா சமந்தா மாதிரிதான் இருந்தது லைட்டா. இல்ல இல்ல அது விஜய் சேதுபதி தான், விஜய் சேதுபதி தான் 10 நாள் ஷெட்யூல் ஃப்ரீயா இருந்துச்சு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. நமக்கு தெரிஞ்சிருக்காது அடையாளம் பார்த்தா தெரியும். போட்டுக்காதீங்க சரி பேர் போட்டுக்காதீங்க வேற யாருக்கு பேரு வேற யாரும் பேரையாவது போட்டுங்கன்னு இருப்பாரு. இங்க பாருங்க இந்த மாமன் பொண்ணை கல்யாணம் பண்றது லட்சியமா வச்சுக்கிறது. மாமன் பொண்ணு வந்து டே நீ மாமன் பொண்ணு வந்து ஹீரோவை பத்தி உன் ஸ்டேட்டஸ் என்ன என் ஸ்டேட்டஸ் என்ன, என் கார் டிரைவருக்கு 20,000 சம்பளம், நீ எனக்கு ஆசைப்படுறியான்னு பேசுற டைலாக் எல்லாம் எனக்கு அப்படியே சலுப்பு தட்டிருச்சு. ஒரு லெவலுக்கு மேல படம் பார்க்க முடியல, அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு. என்னடா எடுக்கிறீங்க சிம்பு படமே பரவாயில்லையாட்டு இருக்குதுடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. ஹைலைட் என்ன தெரியுமா, வில்லன் இருக்கான் அவன் வந்து உங்ககிட்ட ஏமாத்திடுறான், உங்க உழைப்ப சுரண்டிடுறான், கூலிக்கிறாம ஏமாத்திடுறான் சம்திங் ஏதோ. ஆனா என்னுடைய பார்வையில இருந்து அவன் பிசினஸ் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான் அவ்வளவுதான். ஆனா சம்பளம் தராது தப்புதான், ஆனா அவனோட பிசினஸ் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பணக்காரன் ஆயிட்டான். இப்போ வில்ல ஏமாத்திட்டாங்க, இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, வில்லனோட கான்டாக்ட் வச்சுக்க மாட்டீங்களா? ஆனா தன்னோட பையனை அவன் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், தன்னோட பேரனை என் தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அப்ப அவங்க வேலைக்கு அமிச்சுட்டான். எதுக்குடா அவனை சுத்தியே ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவன் தான் வில்லனாச்சே உனக்கு அவனுக்கு ஆகாது. இங்க பாருங்க நானும் அவனு தான் பேச மாட்டேன், மத்தபடி சம்பந்தம் வச்சுக்குவோம், வீட்டுக்கு போவோம், வருவோம், ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிக்குவோம், பட் பேசிக்க மாட்டாங்க, சபதம் போட்டோம், மத்தபடி நாங்களாம் எல்லாம் பேசிக்குவாங்க. இது என்ன மானகட்ட சித்தப்பா இருக்கு, திருப்பூர் சித்தப்பா பண்ணிருப்பாங்க. அந்த வில்லனோட வீட்டுக்கு போறப்ப காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இடையில அந்த அவர் பேர் என்ன நம்ம பாதி கூட சுத்திட்டு இருப்பாரு, நம்ம ஆதித்யா டிவில ஒரு அருமையா காமெடி பண்ணுவாரு அந்த கேரக்டர். ஏங்க எப்பா ஏங்க அவனுக்கு தனி சாப்டர் பேசணும்ங்க. நம்ம விஜய் ஆண்டனி ஒரு படம் வந்தது இல்ல கோடியில் ஒருவன், அதுலயும் அவரோட காமெடி தான் ரொம்ப ஹைலைட்ஸா இருந்தது, வடிவேல் காமெடி மாதிரி இருந்தது. ஏன்னு கேளுங்களேன், வடிவேலி பண்றதும் இப்ப இவன் பண்றதும் ஒரே மாதிரிதான் இருக்கு, ரெண்டு பேருமே சிரிப்பு இல்லாம. இப்ப அவரு பண்ற காமெடி ஒண்ணு, ரெண்டாவது வந்து அங்க உட்காந்துக்கிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கடைசியில மண்ணள்ளி சாம்ப விடுவாங்க தெரியுமா, நீங்க பாத்துருக்கீங்களா அந்த படம் சீனா? ஆமா மண்ணள்ளி சாப விடுறதுக்கோசனே அந்த இடத்துல கொஞ்சம் அந்த வீட்டுல நல்லா காஸ்ட்லியா இருக்குங்க அந்த வீடு. எத்தனை பேருங்க இதே மேட்டர இங்க பாருங்க, சாபம் விடுறதுக்கு பாருங்க கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் கல்லு ஒரு 1/4 cup ஜல்லி பாத்துட்டு முன்னாடி நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னா மண்ணுட்டி மண்ணள்ளி போடுறான் என்ன இந்த இடத்துல இருக்குடா, அது ஒரு கார்டன் மாதிரி இருக்குங்க அந்த இடத்துல மண்ணள்ளி கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு பாக்குறப்ப இப்படி நம்ம யோசிச்சிருவோமா அப்படின்னு பக்கத்துல ஒரு 10 செங்கல் கொஞ்சம் ஜல்லி இதெல்லாம் வெட்டி வச்சிருக்கான். இன்னைக்கு பாத்து நான் எங்க பாருங்க, நான் தாங்க உங்களோட கோவை நான் தான் உங்களுக்கு கோவை கொத்தனார் பேசுறேன். நீ யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ரூம் கட்ட போறோம். 1/4 கப் செங்கல், 1/4 கப் மண்ணுங்க, 1/4 கப் ஜல்லிங்க அப்படிங்கிற மாதிரி. இது என்னடா அது? அதுலயும் அந்த மண்ணை அள்ளி போடுற சீனை விடுங்க, அந்த செங்கலை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ ஃபைட் இந்த படத்துல அந்த செங்கலை பத்தி பேசுறப்ப ஃபைட்டை பத்தி பேசி ஆகணும். யார் இந்த ஃபைட் மாஸ்டர்னு கொஞ்சம் இந்த கிரெடிட்ல பாருங்களேன். அவன் வேலை மயிர பண்ணியிருக்கானா இல்லையான்னு கொஞ்சம் விசாரிக்கணுங்க. ஏங்க எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விடுறதாங்க ஃபைட்டு இல்லைங்க. அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா க்ளோஸ் டு ரியாலிட்டியா எடுத்திருக்கோம். சரி, இப்ப அந்த க்ளோஸ் ரியாலிட்டியை நம்ம பத்தி பேசுறேன். அந்த சண்டை பண்ணுவோம், டக்குனு ஒரு கல் அங்க இருக்கு எடுத்து எல்லாம் அடிச்சிருவாங்க, சங்கல் எடுத்து அடிப்பாங்க. டக்குன்னு சண்டை போட்டிருக்கு, செங்கல் பவுன்ஸ் ஆச்சுங்க. ஏன்னா சரி சரி இது இதை நான் அதை தப்பா பாத்துட்டேன்ற அந்த ஆளை தள்ளி விட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த அவசரத்துல அந்த செங்கல் வந்து பின்னாடி இருக்க கார்டன் லான்ல இருக்க தண்ணியில மிதக்குது. அது சீன் அப்படியே இருக்குங்க. அதான் வெட்ட கூட முயற்சி பண்ணுங்க, பின்னாடி மிதந்துகிட்டு இருக்குங்க அந்த ஆரஞ்சு கலர்ல தக்கையில செஞ்ச செங்கல். இதெல்லாம் ஏன் பாக்குறீங்க? கானா பாட்டு ஒண்ணு இருந்தது பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? செங்கல் மிதக்கிறதுலாம் நீங்க ஏன் பாக்குறீங்க? கானா பாட்டு ஒண்ணு வச்சோமா, மிடில் கிளாஸ் பசங்கன்னா அங்க நல்லா இருந்துச்சா? அதுக்கு அது மட்டும் காஞ்சி போனவன் அப்படின்னு டயலாக் வச்சோமா? எங்க பாருங்க, அதுவும் அந்த ஃபைட் வைக்கிறேன். அதாவது அவன் என்ன பண்ணிக்கிறான்னா, அவனுக்கு ரொம்ப கான்சியஸா இருக்கான். இப்ப அப்ப ஏன்னா நம்ம நல்லா கலாய்க்கிறாங்கன்றது அவனுக்கு தெரியுது. அதனால என்ன தெரியுமா பண்ணிக்கிறான், ஒரு மாசம் டயலாக் சொன்ன உடனே பின்னாடி இவன் வச்சு பங்கம் பண்ற மாதிரி ஒருத்தர் டயலாக் வச்சுக்கிறான். அதாவது அவர் ரொம்ப 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 அதை புரிஞ்சு செயல்படுறான். இப்ப இந்த இடத்துல அடிப்பாருன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா இப்ப வந்து ஒரு அந்த பார்ல வந்து அந்த வில்லனோட பையன் வந்து ஒரு 4 பேரை கூட்டி வரான், பவுன்சர் மாதிரி 4 பேரை கூட்டி வந்து அடிக்கிறான். யாரு? நம்ம சிவகுமார அடிச்சிடறான் ஆதினாவை. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆதி அண்ணா திருப்பி அந்த இடத்துல ஃபைட் பண்ணுவாருன்னு. ஆனா ஆதி அண்ணா பண்ணல. நாங்க எது ஆடியன்ஸ் நாங்க எதுவுமே யோசிக்கிறதா அமைதியா இருறாங்க. நாங்க எப்ப படம் முடியுங்கிற பேர்ல எல்லாரும் இந்த இடத்துல ஆதி திருப்பி அடிப்பான்னு நினைப்பீங்க, ஆனா அடிக்கல. அதுதான் சீன் அப்படியே. இப்ப பாருங்க, இப்ப அது ஏங்க அது உண்மைதாங்க. அது மாதிரி ஸ்டார்டிங்லயே இப்ப இந்த தாத்தா வந்து அவன் வெளியே எடுக்க போறான்னு நினைப்பீங்க. அதான் இல்ல, தாத்தா உள்ள இருக்க போறாரு. இது அந்த பசங்க படத்துல சொல்லிருப்பார்ல, ஜீவா அப்ப கைய முறுக்குவான் பாரு. இல்ல இங்க பாருங்க, அம்மா சத்தியமா நாங்க எதையுமே யோசிக்க மாட்டேன். படம் எப்படியாவது முடிஞ்சு போயிருச்சு, வெளியே போறதுல பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க பாத்தீங்கன்னா தெரியல, நீங்க டவுன்லோட் பண்ணி ஓட்டு பாத்தீங்களா இருக்கும் போல இருக்கு. நான் எல்லாம் தேட்டர்ல போய் மாட்டிக்கிட்டேங்க. அவன் தலைப்புள்ள வந்து அவன் அச்சக்க அச்சக்கன்னு ஆடுறாங்க, மண்டேல இருந்து ஆடுற மாதிரி இருந்துச்சுங்க ஸ்பீக்கர்ல பாக்குறது. இன்னொன்னு வந்து அந்த வில்லனோட பையனை பிடிச்சி கடிச்சு விடுவான்ல இவன், யாரு நம்ம பிராங்க்ஸ்டர் ராகுல் கடிச்சு விடுவான். உடனே வந்து வீட்டுக்கு போன உடனே பிராங்க்ஸ்டர் ராகுல அவமானப்படுத்துவாங்க. நீ எல்லாம் வந்து ஒரு புழு பூச்சி அந்த பிள்ளை வயித்துல கொண்டு வந்தியா? அப்ப எல்லாரும் என்ன நினைச்சு அந்த சீனை வச்சிருப்பான். நீங்க எல்லாரும் இந்த இடத்துல நினைப்பீங்க சோகமா இருக்கும்னு நினைச்சீங்க, ஆனா நாங்க அதே வரடி சத்தியமா இப்பயும் நாங்க எதுவும் நினைக்கலடா, எப்படியா அந்த சீன் முடிச்சு போயிருந்தாலும் நினைச்சோம். அப்படிதான் இருக்குங்க. அந்த சோக புண்டியும் வரல, அதுல சிரிப்பு புண்டியும் வரலைங்க. பிராங்க்ஸ்டர் ராகுல பத்தி கொஞ்சம் பேசுவாங்க, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அவன் எதுக்கு நடிக்கிறான்? அவனை யாராவது நடிகன்னு அழுதாங்களா? அவன் இந்த 4 இந்த பண்ணி பிராங்க்ஸ்டர்னு ஒரு சேனல்ல இருந்தான். அதுக்கப்புறம் தனியா பிராங்க்ஸ்டர் ராகுல்னு ஆரம்பிச்சான். இப்ப பிராங்க்ஸ்டர் ராகுல் இங்க பாருங்க நாளைக்கு இவெல்லாம் எதுக்குங்க நடிக்கிறான்? இதெல்லாம் ஒரு மூஞ்சா ஆசிரமா சொன்னது அப்படியே கட் பண்ணி போட்டு இந்த அம்பேத்கருக்கு ஒரு மியூசிக் போடுவானுங்கல்ல, இந்த அம்பேத்கர் சீரியலுக்கு ஒரு அந்த மியூசிக் போட்டு நாளைக்கு அவர் ஸ்டாரா பிராங்க்ஸ்டர் ராகுல் ஸ்டாரா வர மாதிரி ஒரு மியூசிக் போட்டு ரெண்டையும் போட்டு நாளைக்கு மாஸ் பண்ண வரும். அத கோசுக்கு வந்து தெரியாம ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிமா அந்த ஹீரோட மெகேஜ் ஒரே பனித்துளி அது எரிமலை அணைத்திடுவோம் மேட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது. யாரு? பிராங்க்ஸ்டர் ராகுல்கா. ஆமா, அமைதியா இருக்கடா கொஞ்ச நேரம். இல்ல இப்ப நான் யாருக்கு இவர் சிவாங்கிக்கு போட போற ஆத்தாடி ஆத்தா இந்த மேட்டுக்குடி பாட்டை வச்சுக்கிட்டா. இங்க பாருங்க, இந்த மேட்டுக்குடி பாட்டை வச்சுக்கிட்டா. சரி, இந்த படத்துல ஏன் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆக்டர் விக்னேஷ்காந்த் மற்றும் அவர்களின் குழும நடிகர்களை பயன்படுத்தவே இல்லை, அதை நோட் செய்தீர்களா நண்பரே? அவங்க அவங்களும் நல்ல படத்துல நடிச்சிருக்கிறாங்க. நல்ல படத்துல நடிக்கிறாங்க. என்ன படம் சொல்லுங்க? ஏங்க அதாவது நான் நல்ல படத்துல இதை விட பெரும் பட்ஜெட் பெரிய பட்ஜெட்ல நடிக்க போயிட்டாங்கன்ற, அது நல்ல படமா இல்லையாங்கறத நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். மைக் செட் ஸ்ரீராம் வச்சு தான் படம் எடுக்கிறாங்க. அப்படியா? மைக் செட் ஸ்ரீராம் வச்சு நான் சொன்னது திருப்பி வாங்கிக்கிறேன். ஏப்பா அந்த படத்துல பூஜை மட்டும் தான் போட்டுருக்கீங்க. அவன் வேற விக்கி, அவன் வேற தண்ணி வந்தா விக்கின மாதிரி அப்படின்னு பண்ணுங்களேன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. யூடியூப் சிவகார்த்தியன் டோபிராமா அப்பெல்லாம் பேசாதீங்க. யூடியூப் சிவகார்த்தியன் அவரு ஏங்க அது எந்த மாதிரி விக்கல் தெரியுமா? அந்த ருத்ரதனோட சுட்ட உடனே ஒரு விக்குவான் தெரியுமா? அந்த போட்ல இருக்க அந்த விக்கல் அது அந்த பாப்பான வடிவேலு இந்த வயிற்று வாயில இருந்து ரத்தம் ஊத்துற உடனே ஒரு பாப்பா வடிவேலு பாப்பான அந்த மாதிரி சீரியஸான சீரியலோட விக்கிட்டு இருக்கு. காமெடி விக்கல் இல்ல அங்க அந்த இது பிராங்க்சர் ஐயா இருக்காரு இல்லையா, அந்த ஐயா வந்து படத்துல நடிக்கிறான். எப்பா இப்ப பிளீஸ் பாரு, உனக்கு வந்து இங்க இருந்து ஒரு டிக்கெட்டுக்கு மேல ஒரு 100 ரூபா கூட ஆளுக்கு போட்டு தந்து ஒரு பல்கா காசு தரும். இது வந்து பிராங்க்ஸ்டர் ராகுலுக்கு. மிஸ்டர் பிராங்க்ஸ்டர் ராகுல், இப்ப நான் பேசுறது உங்களுக்கு எதிரா பேசுறேன். நீங்க இதையே முன்னு தன்னுடைய நம்மள விஜய் அப்படி சொல்லிட்டாங்க, இந்த மூஞ்செல்லாம் நடிக்க வருதான்னு. உடனே அவர் அதை பயன்படுத்தி தன்னை வந்து வளர்த்துக்கிட்டாருல, அந்த மாதிரி வளர்த்துக்குங்க. தயவு செஞ்சு நீ எல்லாம் நடிக்க வர, இதுக்கெல்லாம் நடிக்க வர, இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிங்க கட் பண்ணிங்க. இவன் மூஞ்ச பார்க்கவே முடியலைங்க தியேட்டர்ல. இந்த இது பிடிச்சிக்கா என்ன இப்ப இனிமேலாவது இந்த வார்த்தைக்காவது ஒழுங்கா நடிச்சு வா. மேட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது முகவரி அது இனி திறந்திடுமே. இந்த கேரக்டர்லாம் ஆமாங்க, இது இதுல என்ன கலாய்க்கிறது கூட என்ன ஒரு கட்டத்துக்கு மேல தெரியலைங்க. அதனாலதாங்க வெவ்வேறு மேட்டெல்லாம் இழுத்துட்டு வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். கலாய்க்கிறது கூட நம்ம யோசிச்சிருப்பாங்க ஒரு 4 மேட்டர் எழுதுனவங்க ஒரு நாள் உட்காந்து. இவன் ஏதோ ஒரு நாள் யோசிச்சான அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி. இந்த கிளைமேக்ஸ் பாருங்க வழக்கம் போல சொந்தங்கள் பந்தங்கள் யாரும் இந்த மாமனார் பண்றதா தான் இவன் பண்ணிருப்பான். எல்லாரும் ஏய் மாமனாரு என்னடா பாக்குற பாரு மூஞ்சப்பாரு ஆளப்பாரு அப்படின்னு இருந்திருப்பான். ஆனா ஒண்ணு இல்ல உங்க மகதான் என்ன உங்களை பிராங்க் பண்ண சொன்னாங்க. அங்க பாருங்க கேமரா இருக்கு, சாரிண்ணே சாரிண்ணே சாரின்னு போய் கெஞ்சிட்டு இருப்பான். ஆமா அந்த பிராங்க் பண்ணலீங்க. ஆமா அங்க பிராங்க் தான் பண்ணிருக்கான். என்னன்னு இங்க பாருங்க குழந்தையே இல்ல. ஆமாங்க கல்யாணம் பண்ணவரை பிராங்க் தாங்க பண்ணிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி குடும்பமா இருக்குமே, நாங்களா பிராங்க் தானே உள்ள பண்ணிட்டு இருந்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படிங்கிறான். இதுல அந்த அந்த வில்லனுக்கு ஒரு தங்கச்சி கேரக்டரா போட்டிருப்பாங்க. எப்ப அது சீரியல் வேற செய்தி சாயங்காலத்துக்கு மேல பாப்பான் போல இருக்கு. அந்த பொம்பளை தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. இவங்க ஒரு ப்ரோக்ராம் இவங்க போயிட்டு எங்கேயாவது ஒரு 4 இடத்துல ஃபேக்டரியில முன்னேறான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு யாரும் சப்ளை பண்ணக்கூடாது, சரிங்க நாங்களும் பண்ணல. இது மாதிரி ஒரு சீன் வரதுக்கு வந்து 1,20,032வது படம் அது. கடைசியில இங்க பாருங்க கடைசியில போமா உனக்கு அந்த சோ என் தங்கச்சிக்கு சோறு இல்லாம பேர் போகுது அப்படின்னு அமுச்சு விட்டுருவான்ல. இதெல்லாம் வித்தியாசமா பண்றேன்னு எல்லாத்தையும் வித்தியாசமா பண்ற. ஒருவேளை இப்ப நமக்கு பிடிக்கலங்கிறதுனால இந்த சீன் எல்லாம் நமக்கு பிடிக்கலையா? ஏன்னா இந்த 2 இந்த மிடில் கிளாஸ் இல்லங்க அப்படி இல்ல அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க, அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா நான் தியேட்டர்ல படம் முடிச்சு அப்படி வெளியே எந்திரிக்கிறேன், பின்னாடி ஒருத்தன் இது என்ன பேசுறது எனக்கு ஒன்னும் புரியலன்னு பின்னாடி ஒருத்தன் சொல்றான் போர் அடிக்குங்க படம் எடுத்திருப்பாங்க போல இருக்கா அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட. இப்ப இதுதான் பொதுமக்கள் நினைக்கிறாங்க. அப்படிங்கும் போது எல்லாரும் ஏதோ ஒரு கடுப்புலதான் உட்கார்ந்துருக்காங்க படம் ஃபுல்லா. ஆமா அது நான் நினைக்கிறேங்க இந்த படத்தை அவன் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அவனுக்கு வந்து இந்த கலாச்சாரம் பண்பாடு பீட்டிஸ் இருக்குங்க. இந்த மாமா முன்ன சத்துற மாமியாருக்கு வயசானவங்க இந்த குழந்தை பிறக்கிறது, அப்புறம் இந்த பட்டு நெய்கிறது, விவசாயம் பண்றது, ஜல்லிக்கட்டு மாடை வந்து இது மேட்டர் பண்ண அனுப்புறது ஆரம்பிச்சு விவசாயம் ஜல்லிக்கட்டுன்னு போனா வீச்சு போடுவானுங்க. சரி வேற என்ன மிச்சம் கிடக்கு, நெசவாளர்கள் தான் மிச்சம். வாங்க ஏல்பத்ரி சிங் வா, நாம சேர்த்து சேர்த்து விளையாடலாம். ஏ ராஜா நான் உங்க உறுப்பிலையா எனக்கு விட்டுறியா அப்படிமாலாம். அந்த மாதிரி இல்ல, இப்ப நான் பாதிக்கப்பட்ட நெசவாளர்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும், நம்ம கைவினை தொழிலாளர்களுடைய வரலாறு தெரிஞ்சே ஆகணும். நீ வா ஐயா ராஜா என்ன விட்டுறாப்பா ராஜா. ஒண்ணும் இல்ல, இந்த படத்தை எடுக்க என்னெல்லாம் வேணும், ஸ்கிரிப்ட் மாதிரி நான் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். இந்த பழைய போட்டோ எல்லாம் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல போடணும். அதுவும் இந்த ராஜப்பட்டு இவ்வளவு வேல்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சீன்ல. என்ன இது தெரியாம ஏன்னா நாங்க உழைக்கிறோம், இவங்க இந்த கடைக்காரங்களும் லாபத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க, இந்த வியாபாரிங்க எடுத்துட்டு போயிடுறாங்க மாதிரிலாம் ஒரு டயலாக் வரும். நான் என்ன சொல்றேன், இது வந்து இந்த மாதிரி வராத படத்துக்கு வந்து இது வந்து 102வது படம். இந்த பூமி படத்துல சொன்ன கிறுக்க மாதிரி என்ன 5 ரூபா தக்காளி 30 ரூபாய் கடைக்காரன் விற்கிறான், அந்த 30 ரூபாய்க்கு இல்ல அவன் ஆக மொத்தம் வியாபாரம்ங்கிற கான்செப்டே தெரியாது இல்லையா. நீ என்ன பண்ண, அடுத்த தடவை படத்தை ரிலீஸ் பண்ணாத, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வச்சுக்காத, நேரா தியேட்டர்ல விடு. ஏன் இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இல்லைங்க, அந்த வில்லன் வந்து இங்க தறி வாங்கிட்டு போய் இந்த படத்தை வாங்கிட்டு போய் அவன் வெளிநாட்டுல முதற்கொண்டு விற்கிறான். அதுக்கு அவன் எவ்வளவு கான்டாக்ட் வச்சிருப்பான், எத்தனை பேருக்கு காசு கொடுத்திருப்பான், எவ்வளவு பெர்மிஷன் வாங்கியிருப்பான், அந்த கம்பெனி இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். சரிங்க நான் உனக்கு கேக்குறேன் கிசாமி கேக்குறேன், ஒரு நீங்க வந்து பட்டு நெய்றீங்க, உங்களால வருஷத்துக்கு எத்தனை பட்டு நெய்ய முடியுங்க? அதிகபட்சம் என்னங்க, ஒரு மாசம் ஒரு பட்டு நெய்யறதுக்கு மினிமம் வந்துட்டு 5ல இருந்து 7 நாள் ஆகுங்க பட்டு சேலை நெய்யறதுக்கு. அது வந்துட்டு சரிங்க, ஒரு வருஷத்துக்கு உங்களால அதிகபட்சம் ஒரு 52 பட்டு பண்ண முடியும். 52, 53 அவ்வளவுதான். 52 பட்டு தான் ஆவரேஜா, 52, 53 தான் பண்ண முடியுங்கிறீங்க. அதாவது நீங்க கணக்கு வச்சு நீங்க பண்ண முடியுன்றீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டு சீலை நெய்யறவனுங்க எவனும் ஒழுங்கா போய் பட்டு சீலை நெய்ய மாட்டான். வேலைக்கு போய் செய்யறவனும் இருக்கான், சொந்தமா தறி போட்டு செய்யறவனும் இருக்கான். எவனும் ஒழுங்கா செய்யறது இல்ல. அதனால கணக்கு எடுத்துக்க 25 தான் செய்வானுங்க வருஷத்துக்கு. சரிங்க, 25ல இருந்து 50 பட்டு தாங்க சரிங்களா வருஷத்துக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு சிட்டிக்குள்ள மட்டும் 300ல இருந்து 400 பட்டு மினிமம் சேல்ஸ் ஆகுங்க. கடைகள்லாம் கம்பைன் பண்ணிக்கிட்டாலே சொல்றேங்க, நான் சொல்றது ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் அமௌண்ட். போத்தீஸ் ஒண்ணு போதுங்க ஒரு நாளைக்கு 100 பட்டு விற்கிறதுக்கு. போத்தீஸ் ஒரு இடத்துல மட்டுமே அவ்வளவு விற்கும். இவனுங்க வந்துகிட்டு சப்ளை டிமாண்ட்னா என்ன, நீ நீ பண்ணுவடா 50 பட்டு, அதை எடுத்துட்டு நீ அப்புறம் இவன் என்னடா வியாபாரி எடுத்துருப்பான் பிரான்ஸ்னா ரோட்ல போட்டு வித்துக்கிட்டு இருப்ப. எத்தனை மாசம் நீங்க ஒரு பட்டு செய்யறீங்க? 7 நாள் ஆவரேஜ். 7ல இருந்து 1 மாசம் வரைக்கும் சில பட்டுக்கள் ஆகும்னு கூட சொல்றாங்க. இந்த 7 நாள்ல இருந்து 10 நாள் 15 நாள் மாங்கு தைச்சிட்டு வந்து ஒரு பொம்பளைக்கு இவங்க காட்டின டிசைன் ஆளாலன்னு போயிருந்தம்மா. இவன் வீட்டுக்கு வந்து இன்னொன்னு சொல்றேன், மிஷின் தறின்னு ஒண்ணு இருக்கு, மிஷின் போட்டு நெய்யறது. அந்த மிஷின் போட்டு நெய்யறதுல வந்துட்டு பவர் லூம்ல வந்துட்டு ஒரு நாள்ல கூட நீங்க பண்ணிடலாம், ஒரு நாளுக்கு ஒரு பட்டு கூட பண்ணிடலாம். ஆனா கையில நெய்யறதுதான் நல்லா இருக்கும். கையில செய்யறதுக்கும் பவர் லூம்ல செய்யறதுக்கும் வித்தியாசம் எல்லாம் இருக்கு. இல்ல 20ல இருந்து 30 நாள் ஆகி ஹேண்ட்மேடா வேல்யூ அதிகம் தாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுறேன். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல இந்த உற்பத்தி பண்றவங்ககிட்டயே வாங்கினா அது கம்மியா இருக்குங்கிறதே ஒரு புரளி தான். எப்படின்னா இப்ப இங்க சேலத்துல வந்து இளம்பிள்ளைன்னு ஒரு ஏரியா இருக்கு, ஏரியா இல்ல அது பெரிய இடம். அங்க வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே பட்டு அதிகமா உற்பத்தி செய்வாங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஊர்ல ஒரு சின்னதா ஒரு பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வயசுக்கு வந்துருச்சுன்னா, அது வயசுக்கு வந்தாலும் சரி கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்குவேன், எம்ஐடி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இளம்பில் தான் நேரா போவானுங்க. நான் போயிட்டு நேரடியா வாங்கினோம்னா 10,000, 20,000 வாங்க போறது 2,500, 3,000 பட்டு. இனிமே 10,000 மிச்சம் பண்ணிக்கிறோம். அதை கடைக்காரன் வாங்கிட்டு வந்து ஒரு 250 ரூபாயிலிருந்து 500 ரூபா வச்சு விற்பான் பிரதர் லாபம். அதை கம்மி பண்றதுக்கு இளம்பிள்ளைக்கு 200, 250 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு போவானுங்க. இளம்பிள்ளைக்கு நேரா போய் அங்க போறதுக்கு 1000 ரூபாய் செலவாகுங்க எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் கணக்கு போக மாட்டாங்க. இளம்பிள்ளைக்கே நான் போய் பட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிமானுங்க. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, கடைக்காரன் வச்சதை விட அவன் 500 சேர்த்து தான் வைப்பான். அங்க அங்க வரீங்க சேர்த்து வைப்பானுங்க. இது காஞ்சிபுரத்துக்கு போனா அதுலங்க, காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு பட்டு எடுக்கிறவங்களுக்கு நம்ம காஞ்சிபுரத்துக்கே கெட்ட பேர். காஞ்சிபுரத்துக்கு போனா எல்லாரும் பாபு சாலை எடுக்க போறாங்க, எல்லாம் எடுத்து வேலையை பார்ப்பாங்க. இது எனக்கு சம்மந்தம் எல்லாம் பேசினுக்குறாங்க. யார் எந்த கடைக்கு யார் போன மாதிரியே தெரியலங்க. காஞ்சிபுரத்துலதான் அதிகமான போலி பட்டு சேலை வைக்கிறாங்க. நாங்க வந்து இந்த முகூர்த்த பட்டு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனோங்க. சரிங்களா, காஞ்சிபுரத்துக்கு போனோம். பாபுசா போங்க, அதான் நல்ல கடைன்னு சொன்னாங்க. பாபுசாங்கிற பேர்ல மட்டும் ஒரு 150 கடை இருக்குங்க. ஸ்டார் பிரியாணி மாதிரி, ஸ்டார் பிரியாணி, ஸ்டார் பிரியாணி ஆம்பூர்ல போனா ஸ்டார் பிரியாணி சாப்பிடுங்க, ஒரு 250 ஸ்டார் பிரியாணி இருக்கும். அந்த மாதிரி இப்ப இவரு வந்து தம்பி பாபுசாங்க, உள்ள போனா தான் அண்ணன் பாபுசாங்கன்றாங்க. என்னடா அது அங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த இப்பாப்பு. அதாங்க ஏங்க இதுல ஒண்ணுமே இல்லங்க இந்த படத்துல. இதுக்கு மேல பேசுறது விவசாயி சொல்றானா, பட்டு நெசவாளர் இல்ல பார்த்து சொல்றானா விவசாயி ஃபர்ஸ்ட் டைம் அப்படி. இவனுக்கு விவசாயி எங்க பாரு, விவசாயி நல்லா உறிஞ்சு எடுத்துட்டோம், அங்க ஒண்ணு இல்ல இனிமே. ஆமா, இனிமே எங்க போய் தேல்பத்திரிச்சிங்கன்ற மாதிரி இனிமே விவசாயி பிடித்த நூல் ஒவ்வொன்னா உருவோம், இனிமே இவன் வந்து உயிரோடய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பட்டை வந்து பட்டு பூச்சிலிருந்து எப்படி பட்டை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இப்ப பட்டு பூச்சிலிருந்து இப்ப பட்டு எடுக்கிறவங்களே டார்ச்சர் பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பாக்குறாங்களா இங்க பாருங்க, இங்க பாருங்க அடுத்து பாக்குறாங்களா. இப்ப பாடி நான் போயிட்டு ஒரு ஊர்ல நின்று அப்படியே சுத்தி பாக்குறாரு. அந்த அப்படியே வேகமா அப்படியே சுத்துறோம் கேமராவை, 360 டிகிரியில சுத்திட்டே இருக்கான். அப்ப இந்த ஸ்பின்னிங் இதுல பண்ணி விட்டோம்னா ஒரு இடத்துல வந்து நிக்குமில்ல, அந்த மாதிரி வந்து நிக்குதான் கேமரா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பானை செஞ்சுக்கிட்டு பாக்குறான். ஆத்தாடி ஆத்தா, நெக்ஸ்ட் பானைகள்ல ஐயா ராசா இப்பதான் நானே டேப் வச்சு இது எல்லாம் செஞ்சு நல்லபடியா சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன், என்னைய விட்டுறா ராஜா பண்ணிட்டு இருக்கேன். போதும்யா இதுக்கு மேல அந்த படத்துலயே ஒண்ணும் இல்ல. இல்ல இவ்வளவு ஏன் பேசுறோம்னா அந்த கிளைமேக்ஸ்லயும் ஒண்ணும் இல்ல, அதுல காமெடியும் ஒண்ணும் இல்ல, அதுல சீரியஸ் ஆகுறதுக்கும் ஒண்ணும் இல்ல. அத ஒண்ணும் இல்ல சொன்ன மாதிரி அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுருங்கிற மாதிரிதான் இருந்தது. அசராம நம்ம ஒரு கதை எழுதுவோம் அசராமா, இதே மாதிரி நீங்க காமிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றீங்கல்ல, இதே மாதிரி காமிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ராஜப்பட்டு மாதிரி நம்ம காமிக்ஸ் நடத்துது. இன்னொரு காமிக்ஸ் எல்லாம் வந்து கிங் லயன் காமிக்ஸ் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது, இதோட கலை பத்தி தெரியும். இப்படின்னு சொல்லிட்டு காமிக்ஸ் எல்லாம் நம்ம மீட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தூங்கி வர்றதான். டப் டப் டப்னு வாங்கி இது கதவை தட்டுறாங்களாம். யாராம இந்த அவனும் இந்த பேக்கரி திறந்த போதும் பண்ணு வேணும் என்ன வேணும் உயிரை வாங்குறாங்கிற மாதிரி எந்திரிச்சு பாக்குறாங்களாம். லயன் காமிக்ஸ் ஓனர் வந்து ராஜா இப்பதான் அந்த புக்கு 13 ரூபாய்க்கு விக்கிறேன், என்னை விட்டுறாப்பா ராஜா. அவருக்கு 100-150 ரூபாய்க்கு விக்கிறாரு, ஆனா அவரோட வியாபாரத்திலயும் வந்து ஒரு கள்ளத்துக்கு ஏன் படணும்ட்டு. அது மாதிரி அண்ணன் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு, இப்ப எந்த தொழில் ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு பாத்து அவர் விருப்பப்பட்ட பெஸ்ட் தொழில் என்னவா இருக்கும் தொழிலுக்கு வருவாரு. இந்த மாதிரி பாசிபிள் பொட்டன்சியல் தொழில்னு பாத்தீங்கன்னா இந்த மர வேலை செய்யறது, அப்புறமா இந்த வீட்டு வேலை செய்யறது, இப்ப அந்த மாதிரி பணி. அப்புறம் இப்ப வேற இல்லைங்க, இது பாருங்க குலத்தொழில் என்னென்னவோ சொல்லுவாங்களோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் பிடிச்சிட்டாங்க. அடுத்து இப்ப முடி வெட்டுறதுக்கு கூட வருவாப்ல, இப்படி சுத்திட்டு. ஆமா, வந்துட்டு கடைசி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதெல்லாம் முடிஞ்சிடும், பாரம்பரிய கலைகள் முடிஞ்சோடனே வீட்டுக்கு சீலிங் போடுறவன், மார்பிள்ஸ் போடுறவன், இன்டீரியர் டிசைன் பண்றவன், அப்புறமா சீலிங் போடுற இடத்துல வந்து ஹிந்திக்காரனுங்க நலஞ்சிட்டானுங்க, நம்மளோட தமிழர்களுக்கு வேலை பறி போயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு இவன் ஹிந்திக்காரங்களோட போய் வேலை செய்யறான். அப்ப ஹிந்திய கலாய்க்கிற மாதிரியான ஹிந்திக்காரனை கலாய்ச்சிட்டு தமிழை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி ஒரு 2-3 டைலாக்ஸ். அங்க வந்து மிடில் கிளாஸுக்கும் இந்த தமிழண்டாவுக்கும் ஒரு சர்க்கிள் ஜர்க்கு. பாருங்க அங்க சீலிங் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து சித்தால இருக்க இவனுக்கும் பொண்ணுக்கும் இவனுக்கும் அச்சக்க 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 ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி கதையை வந்து வெவ்வேறு வடிவத்துல கொண்டு போய் கொடுக்குறீங்க. அடுத்து நடிச்சாலும் நடிப்பான். ஆனா பாருங்க எல்லாரும் யூடியூப் தேடி வந்துகிட்டு இந்த படத்துல ஒண்ணும் இல்லைங்கிறதுக்காக தான் நண்பர்களே இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, இதுக்கு மேல எங்களுக்கு இழுக்க முடியல. அவன் இழுத்த மாதிரி தைலாபுரத்து டாரன்டினோ அண்ணன் படத்தை சீக்கிரம் ரிவ்யூ பண்ணனும். தைலாபுரத்து மோகன்ஜி என்ன படம்? இதெல்லாம் 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 கேட்கணும். தைலாபுரத்து டாரன்டினோ அண்ணன். சரி ரைட். சரி ஓகே. நன்றி வணக்கம். நன்றி 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 வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரத்துல இருந்து வீடியோ கரெக்டா வரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த பெல் பட்டனை கரெக்டா கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணலாம். இல்ல அதுக்கும் மேல சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா பை மீ காஃபி அப்புறம் பேட்ரியான் லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஜாயின் பட்டன் போடும்போது இல்ல பை மீ காஃபி லிங்க்ல பயன்படுத்தும் போது உங்களுக்கான போனஸ் கண்டென்ட் செப்பரேட் பர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வரும். ஸோ தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ச்சியா எங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி வணக்கம்.